இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் சுறுசுறுப்பாக நடைபெறுகிறது கொலகுபுபாரு இடைத்தேர்தல் மதியம் பன்னிரண்டு மணி வரையில் முப்பது விழுக்காட்டிற்கும் அதிகமாக வாக்குகள் பதிவு பதினான்கு நாள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு ஸ்லாங் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்று சனிக்கிழமை வெகு சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மதியம் பன்னிரண்டு மணி வரையில் முப்பது விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளது நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ள கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதினெட்டு வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்களிப்பு நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொலகுபுபாரூ தொகுதியில் அறுபத்தி எட்டு விழுக்காட்டு வாக்காளர்கள் வாக்களித்துள்ள வேளையில் இந்த இடைத்தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலில் டிஏபி சார்பில் பக்கத்தன் ஹராபான் வேட்பாளராக முப்பத்தி ஒன்று வயது பங் சக்தாவ் பொரிக்கத்தா நேஷனல் வேட்பாளராக உலுஸ்லங்கூர் தொகுதியின் பர்சாத்து கட்சியின் இடைக்கால தலைவர் கைரூல் அசாரி சவுத் பர்திரா கட் மலேசியா வேட்பாளராக ஹபீசா ஜைனுடீன் மற்றும் ஒரு சுயேட்சை வேட்பாளரான ஞான் கி சின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது இதில் நாற்பது வாக்காளர்களை மட்டுமே கொண்டுள்ள பிரேசர் மலையில் ஒரு வாக்களிப்பு மையம் மட்டும் பிற்பகல் இரண்டு மணிக்கு மூடப்படுகிறது தேர்தல் முடிவு இரவு ஒன்பது மணிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நடைபெற்று வரும் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தனது சகோதரி பங் சக்தாவ் வெற்றி பெறுவாரேயானால் இத்தொகுதி மக்களுக்கு அவரால் சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று இரட்டைப் பிறவி சகோதரிகளில் ஒருவரான தங்கை பாங் சொக்கிங் நம்பிக்கை தெரிவித்தார் தமது சகோதரி பக் சொக்தாவும் தாமும் இரட்டைப் பிறவிகள் என்ற போதிலும் இந்த இடைத்தேர்தலில் அவரை சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்வார்களேயானால் அவரால் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நிறைவான சேவையை வழங்க முடியும் என்று பங் சொக்யிங் குறிப்பிட்டார் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக தாங்கள் விரும்பிய தொழில்துறைக்கு சென்றாலும் என் அக்கால் பக் சொக்தாவ் ஒரு கடுமையான உழைப்பாளி ஆவார் மக்களுக்கு சேவையாற்றுவதை தனது சிறு வயது முதல் விருப்பமாக கொண்டு வந்துள்ளார் என்று கொலகொபுபாரோ இடைத்தேர்தலில் நிருபர்களின் கண்களில் எதிர்பாராவிதமாக தென்பட்ட முப்பத்தி ஒன்று வயது பங் சோக் இங் இவ்வாறு தெரிவித்தார் பினாங்கு ஜலன் மேக்கலிஸ்தர் சாலையில் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்துக் கொண்டு சாய்ந்ததில் உயிருடன் சேதம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் ஹோட்டல் ஒன்றின் அருகில் இருந்த அந்த ராட்சச மரம் பலத்த சத்தத்திற்கு மத்தியில் கீழே சாயும் காட்சி கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது மரத்தின் கிளைகள் முறிந்து சாலையில் நாலாபுறமும் சிதறி கிடக்கும் நிலையில் அவற்றை வெட்டி சாலையை சுத்தம் செய்யும் பணியில் தீயணைப்பு மீட்பு படையினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவை மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கும்படி தாங்கள் செய்து கொண்ட முறையீட்டிற்கு கல்வி அமைச்சு செவி சாய்க்காதது குறித்து தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான என்யூடிபி ஏமாற்றம் தெரிவித்துள்ளது மே இருபத்தி ஏழாம் தேதி எஸ்பிஎம் தேர்வு முடிவு வெளியிடப்படுவதற்கு அட்டவணையிடப்பட்டுள்ளது அந்த தேதியில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது என்று கல்வி அமைச்சர் பல்லினா சிடே திட்டவட்டமாக அறிவித்து இருப்பது தொடர்பில் என்யூடிபி தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளது ஆண்டுக்கான இரண்டாவது பள்ளி தவணை விடுமுறை வரும் மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூன் இரண்டாம் தேதி முடிவடைகிறது இந்நிலையில் ஆசிரியர்கள் விடுமுறையில் இருக்கும் காலகட்டத்தில் எஸ்பிஎம் தேர்வு முடிவு அறிவிக்கப்படுவது அவர்களை மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே அந்த தேதிக்கு முன்னதாகவே குறிப்பாக மே இருபத்தி மூன்றாம் தேதி எஸ்பிஎம் தேர்வு முடிவை அறிவிக்கக் கோரி கல்வி அமைச்சிடம் என்யூடிபி மேல்முறையீடு செய்திருந்தது சொந்த வீட்டுடைமை திட்டத்தை கோரி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் பாட்டாளி குடும்பங்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கு நிதி கேட்டு செய்து கொண்ட விண்ணப்பத்தை முன்னாள் நிதி அமைச்சர் லிம் குவான் எங் நிராகரித்து விட்டதாக கூறப்படுவது குறித்து பி எஸ் எம் எனப்படும் மலேசிய சோசியலிச கட்சி அதிர்ச்சி தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான அரசாங்கத்தில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சராக தம் பதவி வகித்த போது ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் பாட்டாளிகளுக்கு வீடமைப்பு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நிதி ஒதுக்கீடு கோரி நிதி அமைச்சிடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஜுரைடா கமருடன் தெரிவித்தார் ஆனால் நிதி அமைச்சர் என்ற முறையில் அந்த விண்ணப்பத்தை லிம்க்வான் ஏங் நிராகரித்து விட்டதாக ஜுரைடா கமருடேன் நேற்று திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் பத்தங் பர்ஜுந்தா என்ற பெஸ்தாரி ஜாயாவில் வீற்றிருந்த நைகல் கார்டனர் தோட்டம் புக்கெட்டாகார் தோட்டம் மிஞா தோட்டம் சுங்கை திங்கி தோட்டம் மேரி தோட்டம் ஆகியவற்றின் முன்னாள் பாட்டாளிகளான இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேருக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கா கோமிங் அறிவித்து இருப்பது தொடர்பில் பி கட்சியின் முன்னாள் உதவித் தலைவரான ஜுரைடா கமருடின் எதிர்வினையாற்றியுள்ளார் எனினும் இந்த குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றாலும் அப்படி நடந்து இருக்குமானால் அது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாட்டாளிகளுக்காக போராடி வரும் பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வம் தெரிவித்துள்ளார் இதன் தொடர்பில் முன்னாள் நிதி அமைச்சர் என்ற முறையில் லிம்க்வான் எங்கிடம் பி எஸ் எம் கட்சி விளக்கம் கோரும் என்று அருட்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் பேரா மஞ்சோங்கில் செயல்பட்டு வரும் கரோ ஒகே கேளிக்கை மையங்களில் மாநில குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையில் வாடிக்கையாளர் உபசரணை பெண்கள் என்று நம்பப்படும் இருபத்தி ஒன்பது வியட்நாமிய பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் நேற்றிரவு பதினோரு மணிக்கு தொடங்கி விடியட் காலை இரண்டு மணி வரை நடைபெற்ற ககார் என்ற இந்த சோதனை நடவடிக்கையில் மொத்தம் எண்பத்தி இரண்டு தனிநபர்களிடம் சோதனை நடத்தப்பட்டதாக பேரா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் மியோர் எஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட வயதுடைய முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டு பெண்கள் வியட்நாம் மியான்மர் இந்தோனேசியா தாய்லாந்து சீனா முதலிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவார் என்று மியார் எஸ்புல்லா குறிப்பிட்டார் கடந்த வியாழக்கிழமை பின்னிரவு கொலலம்பூர் மாநகரில் ஜலன் யப் செங் பகுதியில் வீற்றிருக்கும் கேளிக்கை மையம் ஒன்றில் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த இரு ஆர்களும் நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவில் கேவ்ஸ் வட்டாரத்தில் உள்ள அவர்களின் வீட்டில் கைது செய்யப்பட்டனர் என்று கொலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார் பெட்ரோல் குண்டுவீச்சு நடத்தி நாச வேளையில் ஈடுபட்டது மற்றும் அச்சுறுத்தியது முதலிய குற்றங்களுக்காக குற்றவியல் சட்டம் நானூற்று முப்பத்தி ஐந்து பிரிவின் கீழ் அந்த இருவரையும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாக டத்து ருஸ்டி குறிப்பிட்டார் இதுவரையில் அந்த கேளிக்கை மையத்தின் உரிமையாளர் மற்றும் நிர்வாகி ஆகிய இருவரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்து இருப்பதாக அவர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு நபர்கள் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்